रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता इव तयः स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनादस्य भक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं। तिरुवळिदिनाळेन्றும் तेन्कुरुहूरेन्றும் मर्विनियवन्पुरुणरेन्றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியனையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் தோழி மதுலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் श्रीमन्नाथ मुनीन्द्रवंश्ययतिराडद्धीन्दु तत्पेरिदा श्रीमच्छ्रीकुरुकेशक्लुप्तषटजिद्वेदान्तभाष्यं शुभं श्रीरङ्गे जगृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्ततारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षट्कोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये। ஒரு திவ்ய தேசத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம் அநேகங்கள் இருக்கும். பெருமாள் அந்த இடத்திலே விசேஷமாக சன்னிதானம் பண்ணி இருக்கிறார், எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறது பிரதானம். அதுக்கப்புறம் அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய பெருமானுடைய விபூதிகள், தோட்டங்கள், நதிகள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். இதை பற்றி நாம் ஆழ்வார் பாடுவதை நாம் பல இடத்திலே சேவிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல திவ்ய தேசத்துக்கு பெருமை சேர்க்கும்படியாக அங்கே சீவைஷ்ணவர்கள் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். அந்த சீவைஷ்ணவர்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை விடாமல் செய்பவர்களாக எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் பரம வைதிகர்களாக எழுந்துள்ளி இருக்கிறார்கள் அப்படின்னு இதையும் ஆழ்வார் பல இடங்களிலே அனுசந்தானம் பண்ற வழக்கம். ஒரு விதத்திலே பார்த்தால் இப்படி பரம வைதிகர்களாக இருக்கக்கூடிய சீவைஷ்ணவர்கள் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்துக்குத்தான் பிரபாவம் அதிகமாக இருக்கு. அதை இன்னைக்கும் நாம பிரத்யட்சமாக பார்க்கிறோம். ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருமலை முதலானதெல்லாம் சிரேஷ்டமான திவ்ய தேசமாக சொல்வதற்கு காரணம், அன்றைக்கும் பல ஆச்சாரியர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ கைங்கரியபரர்களான சீவைஷ்ணவர்கள் பெருமானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ விதமான காலக்ஷேபங்கள் எல்லாம் விடாமல் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான். அதனால ஆழ்வார் இங்கே இந்த திருச்செங்கண்ணூர் திருச்சித்ராறு அப்படிங்கற திவ்ய தேசத்தை அனுபவிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சீ வைஷ்ணவர்களையும் பலவிதமாக சேர்த்து சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு சேவை செய்கிறபடினாலே எம்பெருமான் தனியா இருக்கிறானோ அப்படிங்கிற கவலை ஆழ்வார்க்கு போயிட்டு, இப்போ எம்பெருமானுக்கும் கைங்கரியவரர்கள் இல்லாமல் தனியாக இருக்கிறானே அப்படின்னு கவலைப்பட்டார். அந்த கவலை இவருக்கு தீர்ந்து விட்டது. அப்படியே அந்த திவ்ய தேசத்தினுடைய பிரபாவமும் தெரிகிறது, அவர்களுடைய அனுஷ்டான பிரபாவமும் அதுவும் பல இடத்துல தெரிகிறது. இப்படியானால் ஸ்ரீவரமங்கல நகரை பற்றி சொல்லும் போது ஆழ்வார் முன்னாடி செய்த வேள்வியர் வையத்தேவரரா அப்படின்னு சொல்றார், சரணாகதி பற்றி சொல்றார். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாரும் நல்ல தேரு ஞானத்தார் வேத வேள்வியரா அப்படிலாம் சொல்றார், தேரு ஞானத்தராக வேத வேள்விகள்லாம் செய்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்லாம் சொல்றார். திருவல்லா திவ்ய தேசத்துல அந்த ஓமப்புகை விண் மறைக்கும் அப்படின்லாம் சாதிக்கிறார். வியாக பல வைஷ்ணவர்கள் பல அனுஷ்டானங்கள் எல்லாம் இருக்கிறபடினாலே திவ்ய தேசத்துக்கு பிரபாவம் கூறுகிறது. இங்கேயும் நாம பார்க்கும்போது சேனிலத்தேவர் நான்மறையோர் திசை கைகூப்பி ஏற்றும் திருச்செங்கண்ணூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை அப்படின்னு நிலத்தேவர்னா வைதிகர்களான பிராமணர்கள், செழு நிலத்தேவர் அப்படின்னா பக்தியோடு கூட இருக்கக்கூடியவர்கள், செழுமையோடு கூடிய இருக்கக்கூடியவர்கள். நான்மறையோர் திசை கைகூப்பி ஏற்றும் திருச்செங்கண்ணூரில் அப்படின்னு அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு கிருதாஞ்சலிகளான பௌமசுரராலே சம்ஸ்தூயமான திருச்செங்கன்றூரில் அப்படின்னு சாதிக்கிற கை கூப்பிக்கொண்டு அவர்கள்லாம் எப்பொழுதும் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்களாம் அப்படின்னு நம்ம போன 8வது பாசுரத்திலே நாம பார்த்தோம். அதே மாதிரி குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வைதிகர்களுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய பாசுரங்கள் இருக்கின்றன நிறையா. இப்போ வந்து 9ஆம் பாசுரத்திலே அது அழகா பார்க்க போறோம். படைப்பொடு கடுப்பு காப்பவன் பிரம பரம்பரன் சிவப்பிரான் அவனே இடைப்புக்கு ஓருருவு மொழிவில்லை அவனே புகழ்வில்லை யாவையும் தானே கொடைப்பெரும் புகழார் இணையர் தன்னானார் கூறிய விச்சையோடொழுக்கம் நடைப்பலி இயற்கை திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் அமர்ந்தநாதனே. இங்க பார்த்தோமானால் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு அமர்ந்த நாதன் அப்படின்னு எம்பெருமானை சொல்லுகிறார். அந்த ஊருடைய பிரபாவம் எல்லாம் இருக்கு, பெருமானுடைய பிரபாவம். அதாவது படைப்பொடு கெடுப்பு காப்பவன், படைத்து கெடுத்து காப்பவன், அதாவது ஜென்ம ஸ்திதி லயத்தை எல்லாம் லோகத்துக்கு செய்பவன் எம்பெருமான். பிரம பரம்பரன் சிவப்பிரான் அவனே அப்படின்னு இதை செய்பவன் பிரம்மாதானே, படைப்பை செய்பவன் பிரம்மாவாச்சே, கெடுப்பை செய்வன் சிவனாச்சே, அப்படின்னா எல்லாமே அவன்தான் அப்படிங்கிறார். பிரம பரம்பரன் அப்படின்னா பிரம்மாவாகிற பரம்பரன் அர்த்தம், எல்லாமாக அவனே இருக்கிறான். அது மட்டுமல்ல, நடுவிலே ஒரு ரூபத்தை பெருமாள் எடுத்து பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவிலே விஷ்ணு என்கிற ரூபத்தை எடுத்து ஒருவர் பாக்கி இல்லாமல் சமஸ்த சேதனர்களையும் அச்சேதனர்களையும் தான் ரட்சிக்கிறான். ரட்சிக்கும் போது வெளியிலே இருந்து ரட்சித்தல் என்பது மட்டுமில்லாமல் அந்தர்யாமியாக உள்ளே இருந்து தானே அந்தந்த பொருளாகவே மாறி அவற்றை விசேஷமாக எம்பெருமான் ரட்சிக்கிறார். இத்தனை விஷயமும் சத்தியமான விஷயம், பிரசித்தமான விஷயம் வேதத்திலே. இது வெறும் புகழ்ச்சிக்காக சொன்ன விஷயம் இல்லை, உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருச்சிற்றாறிலே அமர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட திருச்சிற்றாறு என்றார் கொடைப்பெரும் புகழார் இணையர் தன்னானார் கூறிய விச்சையோடு ஒழுக்கம் நடைப்பலி இயற்கை திருச்செங்குன்றூர். அங்கே இருக்கிறவர்கள் நிறையாக தானம் செய்பவர்கள், அதனாலே பெரும் புகழ் பெற்றவர்கள், மிகவும் பிரசித்தரானவர்கள், தனக்கு சமமாக தானே ஆகக்கூடியவர்கள், வேற யாரையும் சொல்ல முடியாதபடி சூக்மமான ஞானம் உடையவர்கள், அந்த ஞானத்தோடு அனுஷ்டானம் சிறக்க பெற்றவர்கள், அந்த அனுஷ்டானத்தினும் குறிப்பாக பஞ்சமகாயஜ்யம் முதலியவற்றை செய்வதையே சுவாபாவிகமாக இயற்கையாக கொண்டவர்கள் இப்படிப்பட்ட சீவைத்தவர்கள் இருக்கக்கூடிய திருச்செங்குன்னூர் திருச்சிற்றார் அமர்ந்தநாதன் அப்படின்னு விசேஷமாக சாதிக்கிறார். இப்போ ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். முதலிலே எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது படைப்போடு கெடுப்பு காப்பவன் பிரம பரம்பரன் சிவப்பிரான் அவனே அப்படின்னு. ஆக இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யக்கூடியவன். ஆனால் பிரம்மாவும் செய்கிறான் சிவனும் செய்கிறான். ஆனா அவளுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து செய்து ரக்கணத்தை செய்யும் போது மட்டும் வேற ஒருத்தருக்கு அந்தரியாமையா இருந்து செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை பெருமாளுக்கு. அதுக்குன்னு ஒருத்தர் அவர் மூலமா செய்யலாமோ? அதான் பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையா இருந்து சிருஷ்டியை பண்ண மாதிரியாக, சிவனுக்குள்ளே அந்தரியாமையா இருந்து சம்ஹாரம் செய்ய மாதிரியாக, இந்திரனுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து ரக்கணத்தை செய்யலாம் பெருமாள். இந்திரனும் அவனும் ஒரு தேவன் தானே, உயர்ந்த தேவன் தானே, அவனுக்குள்ளே அந்தரியாமையாக இருந்து ரட்சணத்தை செய்யலாமே அப்படின்னா அந்த மாதிரியான ரட்சணம் போராதுன்னு பெருமாள் நினைக்கிறாராம். ரட்சணம்னா ஏதோ இன்னொருத்தருக்குள்ளே இருந்துன்னு செய்யறதோ அப்படி இல்லாமல் வெளியில இருந்துன்னு செய்யறதோ போராது. அதனால பெருமாள் என்ன பண்றார்? ரெண்டு விஷயம். ஒண்ணு, தானே ரட்சணம் செய்யணும், முன்ன பின்னெல்லாம் இருக்கக்கூடாது, ரட்சணத்துல உத்தமமான ரட்சணம் பண்ணணும். அதாவது என்ன கேட்டா அல்பமான வியாஜத்தை இட்டு மோட்ச பலனை கொடுக்கிறாள் நமக்கு. சரணாகதி என்கிற அல்பமான வியாஜத்தை இட்டு பெரிய மோட்ச பலம் கொடுக்கிற அளவுக்கு அந்த அளவு ஔதாரியம்லாம் உள்ளவாறு தான் ரட்சணம் பண்ணணும். அதனால இந்த அளவு ஔதாரியங்கள்லாம் யாருக்கும் கிடையாது. ரட்சணம் பண்ணுபவருக்கு வாத்சல்யம், ஔதாரியம், காருண்யம் இதெல்லாம் அனவதிகாதிசயமா இருந்தாதான் ரட்சணம் நல்லா இருக்கும். ஓரளவு வாத்சல்யம் ஓரளவு ஔதாரியம் இருந்தா ரட்சணம் சுமாரா தான் இருக்கும். அதனால வாத்சல்யா, ஔதாரியா, காருண்யா ஆதி கல்யாண குணங்கள் எல்லாம் அனவதிகாதிசயமா இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்த்தான் ரட்சணத்தை நான் பண்ணாதான் சரியா இருக்கும், வேற ஒருவர் மூலமாக பண்ணுவதை காட்டிலும் நாமே சாட்சாத்தாக பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம், அப்படி ரட்சணம் பண்ணும்போது வெளியிலே இருந்து பண்ணினால் போராது, உள்ளே இருந்து பண்ண வேணும். அந்தரியாமையாக உள்ளே இருந்து ரட்சணம் பண்ணணும். ஏன்னா ரட்சணங்கிறது ரெண்டு விதத்துல நடக்கும், நமக்கே தெரியும். நம்ம சரீரத்தை ரட்சணம் பண்ணுபவர்கள் யார் அப்படின்னா ஜீவாத்மாவும் ரட்சணம் பண்ணா, வெளியில இருப்பவர்களும் சில பேர் ரட்சணம் பண்ணலாம் இந்த சரீரத்தை. ஆனா ஜீவாத்மா பண்ற ரட்சணம் விசேஷம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்துன்னு பண்றார், அவர் இருந்தாதான் இது இருக்க முடியும். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றார்? வெளியில இப்ப பிரம்மா சிருஷ்டிக்கிறான்னு வச்சுக்கோங்க, வெளியில இருந்துதான் சிருஷ்டிக்கிறார். அவர் அந்தந்த வஸ்துக்குள்ள அந்தரியாமையா இருந்து சிருஷ்டிக்கல. சிவன் சம்ஹாரம் பண்றான்னா வெளியில இருந்துதான் சம்ஹாரம் பண்றார், அந்தரியாமையா இருந்து சம்ஹாரம் பண்ணல. ஆனா பெருமாள் அந்த மாதிரி வெளியில இருந்து ரட்சணம் பண்ணா போறாரு. சிருஷ்டி சம்ஹாரங்கள்லாம் அவர்கள்லாம் வெளியில இருந்து பண்றா, அந்த மாதிரி ரட்சணமும் தான் வெளியில இருந்து பண்ணா போறாது, தான் அந்தரியாமையாக உள்ளே இருந்து பண்ணணும். அதனாலதான் தானே பண்ற. மற்ற பேர்லாம் அந்தரியாமையாக ஆக முடியாது. அந்த பிரம்மா சத் பிரம்மா அப்படின்னு சொல்லப்பட்ட வேதத்திலே சொல்லப்பட்ட பரமபுருஷனான பரபிரம்மன் தான் அந்தரியாமையாக ஆக முடியும். வேற யாரும் அந்தரியாமையாக ஆகவே முடியாது. அதனால அந்த ரட்சணம் தான் தான் பண்ணணும், தான் தான் அந்தரியாமையாக முடியும். அந்தரியாமையாக இருந்து செய்கிற ரட்சணம் தான் சிரேஷ்டமான ரட்சணம். அதற்காக பெருமாள் என்ன பண்ணார்? தானே அப்படி பண்றார். அது லோகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவுல தான் ஒரு ரூபம் எடுத்து விஷ்ணு என்கிற ரூபத்தை எடுத்து ரட்சணம் பண்ணுவதாக காட்டிக்கொள்கிறார். அப்படின்னா ரட்சணம் பண்றார். அதை சொல்றார். ஒன்னு, பிரம பரம்பரன் சிவப்பிரான் அவனே. பிரமன்னா பிரம்மா, பரம்பரன்னா உயர்ந்தவன் அர்த்தம். அதாவது எல்லா தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர் சிவன், அந்த சிவனை காட்டிலும் உயர்ந்தவர் பிரம்மா அப்படின்னு இது பல பிரமாணங்கள்லாம் சொல்றது. இந்த மாதிரியாக ருத்ரம் சமாஸ்ரிதா தேவாஹா, தேவர்களுக்கெல்லாம் ஆபத்துன்னா ருத்ரன்ட்ட தான் போவான். பொதுவாக ஒரு விஷம் வந்துருத்தோ அமிர்த மதனத்துல முதல்ல ருத்ரன்ட்ட தானே போற தேவர்கள்ல, பக்கத்தில் இருக்க பெருமாள் கிட்ட போறதில்லை. ஏன்னா ருத்ரன் வந்து தேவர்களுக்கு என்னன்னா ருத்ரங்கிற தங்க கோஷ்டியை சேர்ந்தவர், அவரும் தேவர் தானே. பெருமாள்ங்கிற தேவாதி தேவனாக தனியா இருக்கார். அதனால முதல்ல ருத்ரன்ட்ட போய் காரியத்தை முடிச்சுவோம். அப்படி முடியலன்னா அடுத்தது பெருமாள் இருக்கவே இருக்கார். அதனால முதல்ல ருத்ரன் கிட்ட போறாலாம். ருத்ரம் சமாசிதா தேவாக, ருத்ரோ பிரம்மாண்டம் ஆசிரிதா, ருத்ரன் வந்து பிரம்மாவை ஆசிரிச்சிருக்கார். ருத்ரனுக்கும் ஏதாவது கஷ்டம்னா பிரம்மா கிட்ட வருவார். கடைசியில் எல்லாருக்கும் கஷ்டம்னா மொத்த பேருமா சேர்ந்து பெருமாள் கிட்ட வருவார்கள். அப்படி இருக்கு. அதனால பரம்பரன்னு பிரம்மாவுக்கு பெயர் இங்க வச்சிருக்கேன். எல்லாரை காட்டிலும் பரம் உயர்ந்தவன் ருத்ரன், அந்த ருத்ரனை காட்டிலும் பரன் பிரம்மா அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்புறம் சிவப்பிரான் அப்படின்னு சிவன்ற திருநாமத்திலே உபகாரணக்காக இருக்கக்கூடியவர், தன் பக்தர்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடியவர், இது எல்லாமே அவனே, இது எல்லாமே எம்பெருமான் தான் அப்படின்னு அர்த்தம். அதை சொல்றார் பிள்ளான் சொல்லும்போது, பிரம்ம ருத்ர ரூபேண சேன ரூபேண ச நிக்கில ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ஹேதுபூதனாய். பிரம்மாவாக இருந்து பிரம்மாவாக இருக்கணும் பகவான் தான், ருத்ரனாக இருக்கணும் பகவான் தான், பிரம்மா நாராயணா சிவச்ச நாராயணா அப்படின்னு சொல்ற மாதிரியாக. அதனால பிரம்மா ரூபத்தினாலையும் ருத்ர ரூபத்தினாலையும் ஸ்வேன ரூபேணன்னா தானாகும், அதாவது விஷ்ணுவாகவும் தானும் விஷ்ணு ரூபத்தை எடுத்துன்னு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யக்கூடியது. தானும் ஒரு ரூபம் எடுத்துட்டு ரட்சிக்கிறவன்கிறத திருவாய்மொழியில சொல்லும்போது, இடைப்புக்கு ஓர் உருவும் ஒழிவில்லை. இடைப்புக்கு இவர்களுக்கு இடையிலே புகுந்து இவர்களுக்கு இடையிலே ஒரு அவதாரம் எடுத்து ஓர் உருவும் ஒழிவில்லை, ஒரு ரூபம் கூட மீதம் இல்லாமல் எல்லாமாக அவனே இருக்கிறான். ரக்கணம் செய்வதற்காக சகல வஸ்துகளுக்கும் உள்ளுக்குள்ளே அவனே இருக்கிறான். ஆழ்படினாலே எல்லாமாக அவனே இருக்கிறான். இடைப்புக்கு ஓருருவும் ஒழிவில்லை அவனே, இடையில் புகுந்து கொண்டு ஒரு உருவு மீதம் இல்லாமல் ஒரு பொருள் மீதம் இல்லாமல் எல்லாமாக எம்பெருமானே இருந்து அவன் ரட்சிக்கிறான் அப்படின்னு நான் முதலே சொன்ன மாதிரியாக. அந்த பிரவிஷ்ய ரட்சணம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு தனி பெருமை, அது வேற யாருக்கும் கிடையாது. அதனால்தான் அந்த பரபிரம்மன் தான் இந்த ரட்சகனான விஷ்ணுங்கிறத நிர்ணயம் பண்ண முடியும். ஏன்னா சில பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, பிரம்மா விஷ்ணு சிவன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை பண்றவன் அப்படின்னு 3 பேர், அது தவிர பரபிரம்மம் வேறன்னு நினைச்சுட்டு. அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டான்னா, சிருஷ்டி வேணா எப்படி வேணா பண்ணட்டும், சம்ஹாரம் வேணா எப்படி வேணா பண்ணட்டும், ரட்சணம் அந்த பிரவேச ரட்சணம். இது உள்ள புகுந்து ரட்சணம் பண்ற, அந்தரியாமையா இருந்து ரட்சணம் பண்ற. அந்தரியாமையா இருக்கிறது பரபிரம்மன் தான், வேதம் ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கு. அப்போ பரபிரம்மன் தான் அந்தரியாமையா இருக்கிற பரபிரம்மன் தான் விஷ்ணு அப்படின்னு தெரியுது. இந்த ஒரு ரகசியம், அதாவது அந்தரியாமையா இருக்கிற பரபிரம்மம் அப்படின்னு வேதத்துல சொன்ன ரகசியம், அந்தரியாமையா இருந்த ரட்சணம் தான் விசேஷம் அப்படிங்கிற ஒரு ரகசியம், அப்படிப்பட்ட ரட்சணத்தை செய்கிறவர் விஷ்ணு அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் சேர்த்து பார்த்தா பகவான் தான் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது தெரியும். புராணங்களையும் இது சொல்லியிருக்கு. தேசிகனும் அழகா ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். மத்தியே விரிஞ்சி சிவயோகோ விஹிதாவதாரா சாதோசி தத் சமதையா சதிதம் நச்சித்திரம் அப்படிங்கிறார். பிரம்மா சிவன் இவளுக்கு நடுவில் நீ ஒரு அவதாரம் எடுத்துட்டு கடைசியில எல்லாரும் சமன்னு சொல்லும்படியா நிக்கிற நீ. பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமா பெருமாள் நிக்கிறார். இப்போ பிரம்மாவையும் சிவனையும் படைத்தவர், பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நாசனாக இருக்கக்கூடியவர், இவளுக்கு சமமா ஒரு அவதாரம் எடுத்துட்டார். சதிதம் நட்சத்திரம்னா இதுவும் ஆச்சரியம் இல்லை. ஏன் இப்படி எடுத்திருக்காருன்னு கேட்டா, மத்ஸ்ய அவதாரம் கூட தான் எடுத்திருக்கார், மீனுக்கு சமமா கடல்ல போய் உட்காந்துருக்கார். கூர்மா அவதாரம் கூட தான் எடுத்திருக்கார். அதனால சமமாயிடுமான்னா கடல்ல இருக்கிற மத்ஸ்யங்கள் எல்லாமும் பகவானுடைய மத்ஸ்ய அவதாரமும் ஒன்னாயிடுமா? அதான் நீ கடல்ல இருக்கக்கூடிய கூர்மங்கள் எல்லாரும் பகவானுடைய கூர்மும் ஒன்னாயிடுமா? நாட்டுல இருக்கிற வராகங்கள் எல்லாரும் பகவானுடைய வராக அவதாரமும் ஒன்னாயிடுமா? விஷ்ணோர் வராக ரூபத்தே விட்புஜாம் கிமிகாகதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பகவான் வராக அவதாரம் எடுக்கட்டும், அதனால மற்ற வராகங்கள்ல என்ன உரிமை கொண்டாட முடியுமா? நாங்களும் பகவானும் ஒன்னும் சொல்ல முடியுமா? அந்த மாதிரியாக பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சோமா அவதாரம் எடுத்தார்னா அதனால அவளுக்கு சோமாக ஆயிடுவாராத. இவர் எப்படி மிருகங்களுக்கு சமமாக அவதாரம் எடுக்கிறாரோ, மனுஷர்களுக்கு சமமாக ராமகிருஷ்ணாதி அவதாரம் எடுக்கிறாரோ, அந்த மாதிரி தேவர்களுக்கு சமமாக அவதாரம் எடுக்கிறார். அதுதான் விஷ்ணு அவதாரம் அப்படிங்கிறது. என்ன ஆனாலும் ராமகிருஷ்ண அவதாரத்தை மற்ற மனுஷர்களுக்கு சமமாக நினைக்க மாட்டோமே, அந்த மாதிரி அதுவும் அந்த தேவர்களுக்கு சமமாக நாம் நினைக்க கூடாது அப்படின்னு தாற்பயம் அங்க. இப்போ என்ன கேட்டா, இடைப்புக்கு ஒரு மொழிவில்லை அவனே, ஒன்னு பாக்கி இல்லாமல் எல்லாம் அவனாக இருக்கான், அவன் அந்தரியாமையாக இருக்கான், இருந்து ரட்சிக்கிறான் அப்படின்னு ஆச்சு. புகழ்வில்லை யாவையும் தானே, இது புகழ்வில்லை, இது ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை. சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நீதானே அப்படின்னு வா, ருத்ரனுடைய ஸ்திதியெல்லாம் அப்படிதான் வரும், சகலமும் நீதானே அப்படின்னு. இது அந்த மாதிரி சொன்னது இல்லை. பின்ன யாவையும் தானே, எல்லா வஸ்துமாகவும் தானே இருக்கக்கூடியவன், அவனே யாவையும் தானே அப்படின்னு வச்சுக்கணும். அவன் தான் சகல வஸ்துவாகவும் இருக்கக்கூடியவன், இது சத்தியம். வேதத்திலே சில சமயம் சத்தியம்னு வரும், இதுதான் சத்தியம். சில சமயம் புகழுக்காக சொல்றதெல்லாம் இல்லாதெல்லாம் கூட்டி சொல்வார்கள், இல்ல கொஞ்சம் அதிசயம் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்வார்கள் இருக்கிறது. இது அதெல்லாம் இல்லை, சத்தியமான விஷயம் இது அப்படிங்கிறார். இவ்வர்த்தத்தில் ஸ்துதி இல்லை அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். அதாவது பிரம்ம ருத்ர ரூபேண ஸ்வேண ரூபேண ச நிகில ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ஹேதுபூதனாய் சமஸ்த வஸ்து ஜாத அந்தராத்ம பூதனாய், எல்லா வஸ்துகளுக்கும் அந்தராத்மாவா இருக்கான். சர்வசப்த வாட்சியனாய் இருக்கும், எல்லா சப்தமும் அவனை தான் சொல்றது. ஏதா பிரம்மான்னு சொன்னாலும் அவன் தான், ஏன்னா உள்ள அவன் தானே இருக்கான். அதனால யாவையும் தானே அப்படிங்கிறனால எல்லா வஸ்துவாகவும் இருக்கிறபடினாலே அந்தந்த வஸ்துடைய பெயரெல்லாம் பெருமாளுக்கு வந்து சேர்றது அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் இவ்வர்த்தத்தில் ஸ்துதி இல்லை, இது ஒண்ணு ஸ்தோத்திரத்துக்காக சொன்னதில்லை, சத்தியமான வார்த்தை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்வதற்கு அந்த ஊர்ல இருப்பவர்கள் யாருன்னு கேட்டா, கொடைப்பெரும் புகழார் இணையர் தன்னானார் கூறிய விச்சையோடு ஒழுக்கம் நடைப்பலி இயற்கை திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் அமர்ந்த நாதனே. அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவருடைய பெருமை கொடை பெரும், நிறைய கொடை ஔதாரியம், நிறைய தானம் பண்ணுபவர்களாம். எப்படி தானங்கிறது ரொம்ப சிரேஷ்டமான ஒரு தர்மமாக சொல்லியிருக்கபடினாலே எல்லாருமே தானம் பண்ணுவார்கள். பிராமணர்கள் தானம் பண்ணுவார்களா அப்படின்னா, பிராமணர்கள் தானம் வாங்குவார்கள்ங்கிறது எப்படி உண்டோ அது மாதிரி தானம் பண்ணுவார்கள்ங்கிறதும் நிறைய உண்டு. கொடுக்கவும் கொடுப்பா, வாங்கவும் வாங்குவா, ரெண்டும் பண்ணுவா. தானம் பிரதிகிரகம் அப்படின்னு பேர். இது பிராமண கர்மத்துல ரெண்டுமே சொல்லியிருக்கு. அதனால நிறைய தானம் பண்ணுவார்கள். பைசா இல்லாம எப்படி தானம் பண்ணுவா? இவெல்லாம் ரொம்ப தரித்திர ஆளாதான் இருந்தா இவன் எப்படி தானம் பண்ணுவா அப்படின்னா, பைசாவை தான் தானம் பண்ணணும்னு இல்லை. அதுக்கப்புறம் அவர்கள் தானம் அப்படின்னா திரவிய தானம் அப்படிங்கிற மாதிரியாக அன்னதானம் வஸ்திர தானம் அப்படிலாம் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு சாதம் எல்லாம் போடுவார்கள். இது எல்லாத்துக்கும் மேலாக வித்யா தானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை நிறைய பேருக்கு கொடுத்துட்டே இருப்பார்கள். எத்தனை பேருக்கு என்னென்ன வேதம் இதிகாசம் புராணம் எல்லாத்தையும் விடாத மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துதானே இன்னி வரைக்கும் வந்திருக்கு நமக்கு. அவர்கள் அப்படி வித்யாதானம் பண்ணி பண்ணி தானே இன்னி வரைக்கும் வந்திருக்கு. அதனால கொடை பெரும் புகழார், கொடையிலே நிறையாக வித்யாதானம் முதலான தானத்தை விடாமல் நிறைய செய்து கொண்டிருந்த ஆச்சாரியர்கள் மாதிரியாக நிறைய பேர் அங்க இருக்கலாம். அதனாலே பெரும் புகழ் உடையவர்கள். இணையர், இணையர்னா இதோ இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். இணையர்னா இவர் இதோ இவர் இவர் தான் அப்படின்னு சொல்றா. சில பேர்லாம் என்ன கேட்டா, தி நேம் ஹாஸ் பிகம் தி ஃபேம் சொல்லுவா. இங்கிலீஷ்ல நேமே ஃபேம் ஆயிடும். தனியா ஒண்ணு எடுத்து சொல்லணும். ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன். அப்ப ஹரிச்சந்திரன் சொன்னாலே அவன் சத்தியவாதி அப்படிங்கிறது எவ்வளவு. இப்ப சத்தியத்தையே சொல்றவன்கிறத சொல்றதுக்கு ஹரிச்சந்திரன் பேரை யூஸ் பண்ணா போதும், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். அவன் சத்தியத்தை சொல்றான் அர்த்தம் வரும். அவன் சத்தியத்தை சொல்றவர் ஹரிச்சந்திரன் மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். ஹரிச்சந்திரன் சொன்னாலே போதும், சத்தியத்தை சொல்றவன் அப்படின்னு அர்த்தமா இருந்து அந்த அளவு பிரசித்தமா இருக்கிறவர்களாம். இந்த சுவாமி அப்படின்னு சொன்னாலே போதும். அப்போ அந்த சுவாமியுடைய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் அவருடைய ஞானங்கள் எல்லாம் சேர்த்து நினைவுக்கு வருமா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இணையர். அந்த அளவு பிரசித்தமானவர்கள் அர்த்தம். தன்னானார், தன்னாக நிற்பவர்கள் அப்படின்னா தானே தனக்கு ஓமன்னு பெருமாள் சொன்ன மாதிரி இவர்களுக்கு சமமானவர் இவர்கள் தான். இன்னொருத்தர் காமிக்க முடியாது. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அவர் அப்படியே இருக்கார், அவர் அவராகவே இருக்கார். இன்னொருத்தராக அவர் ஆக முடியாது, அவர் தாமாகவே அவர் இருக்கார்னு அந்த அளவு விசேஷமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி என்ன பண்ணார்? கூறிய விச்சையோடு ஒழுக்கம் நடைப்பலி இயற்கை. கூறிய விச்சை, விச்சைனா வித்தியைன்னு அர்த்தம், கூறியனா சூக்ஷ்மமான அர்த்தம். சூக்ஷ்மமான வித்தியை உடையவர்கள், நல்ல ஞானம் உடையவர்கள். அப்படின்னா என்ன ஞானம்னா சகல வேத தத்துவார்த்தங்களையும் அறிந்தவர்கள் அர்த்தம். அதனால்தான் இதுவரை சொன்னதெல்லாம் சேர்த்து பிள்ளான்னு சொல்றார். பரமோதாரராய் வியபதேஷராய் ஸ்வசதிருஷராய் நிரதிசய சகல வேத தத்துவார்த்தராய். பரம உதாரர்னு ஒண்ணு முதல்ல, வியபதேஷராய், வியபதேசனா பெயர் சொல்லி சொல்லக்கூடியவர்கள், அப்படி இருப்பப்பட்டவர்கள். பெரிய பெரிய சுவாமிகள்லாம் சொல்றோம், உத்தமூர் சுவாமி, மதுராந்தகம் சுவாமி, நாவல்பாக்கம் சுவாமி, ஜிவேட் ஹரிசிங்கர் அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய பிரபாவங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். என்னங்கிற அப்படிப்பட்ட பிரபாவங்கள் அவர்களுக்கு இருக்கு. அவர்களுடைய ஐதிஹ்யங்கள் அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கும். அப்படிப்பட்ட பிரபாவம் உடையவர்கள் நிரதிசய சகல வேத தத்துவார்த்த ஞராய் அப்படின்னு கூறிய விச்சைங்கிறதுக்கு வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் மிக நன்றாக தெரிந்து கொண்டு நிரதிசயன உயர்வர உயர்ந்த ஞானம் உடையவர்களாக இருப்பவர்கள். மயர்வர மதி நலம் அப்படின்னு சொன்ன மாதிரியாக அஜ்ஞான சம்சயங்கள் இல்லாத ஞானம் அதை உடையவர்கள். கூறிய விச்சையோடு ஒழுக்கம், அது மட்டுமல்ல ஒழுக்கம் வித்தியைக்கு ஏற்ற அனுஷ்டானம் இருந்தாதான் வித்தியைக்கு பெருமை. வித்தியை மாத்திரம் இருந்தால் அனுஷ்டானம் இல்லாட்டா பெருமை இல்லை, அனுஷ்டானம் மாத்திரம் வித்தியை இருந்தாலும் பெருமை குறவு. இப்போ ரெண்டும் சேர்த்து இருந்தால் அழகா இருக்கும். அதான் கூறிய விச்சையோடு ஒழுக்கம்ங்கிற வித்தியும் இருக்கு ஒழுக்கமும் இருக்கு அனுஷ்டானமும் இருக்கு அப்படின்னு இதை பிள்ளான்னு சொல்லும்போது நிரதிசய சகல வேத தத்துவார்த்த ஞராய் ஞானானுகுண சரித்திரராய் அந்த ஞானத்துக்கேற்ற சரித்திரம்னா அனுஷ்டானம், ஞானத்துக்கேற்ற அனுஷ்டானம் உடையவர்கள், அதுக்கேற்ற மாதிரி நடப்பவர்கள், அதுக்கேற்ற மாதிரி சாரித்திரம் கேரக்டர் அதுவும் உடையவர்கள், நல்லவர்கள், யாருக்கும் கெடுதல் நினைக்காதவர்கள், ஞானத்துக்கு தேவையான ஒழுக்கம் எல்லாவற்றையும். ஒழுக்கம்னு சொன்னா நித்தியகர்மானுஷ்டானம் மாத்திரம் இல்லாமல் நல்ல நடத்தை முதலானதெல்லாமும் சேர்த்து சொல்லும். அதை விச்சையோடு ஒழுக்கம் சொன்ன அப்படின்னால ரெண்டும் சேர்ந்து இருந்தா அழகு அப்படிங்கிறது தெரியுது. நடைப்பலி இயற்கை, நடைப்பலி, பலினா பலி, நடைனா நடக்கின்ற, நித்தியம் நடக்கின்ற பலி அதுவே இயற்கையாக அதுவே சுபாவமாக உடையவர்கள். தினமுமே பலி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உண்டு, அதாவது பிரசாத பலியாக சமர்ப்பிப்பார்கள், பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு பண்ணுவார்கள், வைஸ்வதேவம் பண்ணுவார்கள். பஞ்சமகா யஜ்ஞத்துல பலி, பூத பலி, மனுஷ பலி அப்படிலாம் உண்டு. அவரவர்களுக்காக அன்னத்தை சமர்ப்பிக்கணும், மந்திரம் எல்லாம் உண்டு, அதுக்கு மந்திரத்தை சொல்லி தேவ பலினா தேவர்களுக்கு, பித்ரு பலினா பித்திருக்களுக்கு, பூத பலி, மனுஷ பலி, இப்படியெல்லாம் பலி உண்டு. இதெல்லாம் நித்தவே பண்ணிட்டு இருக்கா வைதிகர்கள் எல்லாம். ஆக அந்த நடைபலி அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கு, இவளுக்கு சொரூப சித்தமாக இருந்துட்டு இருக்கான் இப்பவும். அப்ப திருச்செங்கண்டூர்ல பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டார்கள் போல இருக்கு. அப்படி இவர்கள் இருந்தாலும் இந்த நடையினா நடக்கின்ற பலி பஞ்சமகா யஜ்ஞமானது இயற்கை, அவர்களுடைய சுபாவமாக பை நேச்சர் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மகா வைதிகர்களான ஒருத்தர் இருக்கான்னா பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணிட்டு தான் இருப்பான், வேற எதுக்கு? இந்த சுவாமி சந்தியாவந்தனங்களும் ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ரொம்ப சிஸ்டரா இருக்கிறவர், ரொம்ப வைதிகமா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப சந்தியாவதனம் பண்ணுவார். சந்தியாவதனம் பண்ணாம ஆச்சாரமா இருக்காருன்னா அது என்ன ஆச்சாரம்? அந்த மாதிரியாக இங்கே இருக்கிறவர்கள் வேத ஞானிகளாக அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டானம் உடையவர்கள் அப்படின்னா அப்போ பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் பண்றவர்கள். தேவ யஜ்ஞம், பிதிரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம், இதான் பஞ்சமகா யஜ்ஞங்கள். அதெல்லாம் பண்ணுபவர்கள்ங்கிறது அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடம் நடைபலி இயற்கை திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு அமர்ந்த நாதன், நாதனே அப்படின்னு அப்படிப்பட்ட திவ்ய ஜனங்கள் நித்தியம் அனுஷ்டீயமான பஞ்சமகா யஜ்ஞாதி சகல கர்ம கலாபராய் இருந்த திவ்ய ஜனங்களாலே அத்தியாசியமான திருச்செங்கன்றூரில் அப்படின்னு இத்தனையும் சொல்லி கடைசியில திவ்ய ஜனங்களாலேன்னு ஒன்று பிள்ளான் சேர்க்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட ஞானமும் ஞானத்துக்கு ஏற்ற நடத்தையும் பரம ஔதாரியாதி குணங்களும் அது மாத்திரமல்ல பஞ்சமகா யஜ்ஞாதி அனுஷ்டானங்களும் இருந்தா இவெல்லாம் சாதாரணமானவர் கிடையாது. அதனால திவ்ய ஜனங்கள், அந்த திவ்ய ஜனங்கள் இருக்கக்கூடிய திருச்செங்கன்றூர் அப்படின்னு சாதிக்கிறார். படைப்படுகடுப்புக்கா அந்த திருச்செங்கன்றூர் திருச்சிற்றார் அமர்ந்த நாதனே முடிக்க படைப்படுகடுப்புக்கா பவன் பிரமபரம் பரம் சிவப்பிரான் அவனே இடைப்புக்கு ஓரொரு முடிவில்லை அவனே புகழ்வில்லை யாவையும் தானே கொடைப்பெரும் புகழார் இணையர் தன்ன ஆனார் கூறிய விச்சையோடொழுக்கம் நடைப்பலி இயற்கை திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் அமர்ந்த நாதனே பரமோதாரராய் வியபதேசராய் சதிருஷராய் நிரதிசய சகலவேத தத்வார்த்த ஞானராய் ஞானானுகுண சரித்திரராய் நித்தியம் அனுஷ்டீயமான பஞ்சமகா யஜ்ஞாதி சகல கர்ம கலாபராய் இருந்த திவ்ய ஜனங்களாலே அத்தியாசியமான திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு அமர்ந்த நாதன் பிரம்மருத்ர ரூபேண சேன ரூபேண நிகர ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்மார ஹேதுபூதனாய் சகல வஸ்துஜாத அந்தராத்மபூதனாய் சர்வசப்தவாச்சியனாய் இருக்கும் இவ்வர்த்தத்தில் ஸ்துதி இல்லை புகழ்மார் அரியேன் என்கிறார். புகழ்மார் அரியேன் போன பாட்டுல சொன்னது. அப்படிப்பட்ட எம்பெருமானே நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எத்தை சொல்லி புகழ்வது புகழ்மார் அரியேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இத்தனை பிரபாவம் இந்த எம்பெருமானுடைய திவ்ய தேசத்தில் இருக்க ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே இத்தனை பிரபாவம்னா இத்தனை பேரோடைய சேர்ந்து இவருடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் இருக்கும். அதனால புகழுமார் அறியேன். ஜெகத் ஒரு பக்கம் பார்த்தா ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்பாரங்கள்லாம் பண்றான்னு ஒரு புகழ், இந்த பக்கம் பார்த்தா இவர்களுடைய புகழ். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னு சாதிக்கணும். அமர்ந்தநாதனை அவரவராகி அவர் கருள் அருளும் அம்மானை அமர்ந்த தன் பழன திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை அமர்ந்த சீர் 3000 வேதியர்கள் தம்பதி அவனி தேவர் வாழ்வு அமர்ந்த மாயோனை முக்கணம்மானை நான் முகனை அமர்ந்தேனே. கிட்டத்தட்ட போன பாசுரத்துல சொன்ன விஷயம்தான் வரப்போறது. ஆனால் கடைசியில நான் முகனை அமர்ந்தேனே, நான் முகன்னா அந்த பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையா இருக்கக்கூடிய பெருமானை, அமர்ந்தேனேன்னா அனுபவித்தேனேன்னு அர்த்தம். அவனை கிட்டி பக்கத்துல போய் அனுபவித்தேனேன்னு. அதாவது போன பாட்டுலாம் ஸ்தோத்திரம் பண்றேன், ஆனா ஸ்தோத்திரம் பண்ணும்படி எனக்கு பூர்த்தியாக ஸ்தோத்திரம் பண்ண வராது. வராதுன்னா என்ன கேட்டா புகழுமாறு அறியேன், எப்படி இவனை புகழ்வது தெரியவில்லைன்னு. இப்ப அனுபவிக்கிறத பத்தி சொல்ற. ஸ்தோத்திரம் பண்றது இருக்கட்டும், நல்லா அனுபவிக்கிறேன், அனுபவத்துல குறைவில்லை. ஸ்தோத்திரத்துக்கு வேணா குறவு வரும், ஆனா அனுபவத்துல குறைவில்லாமல் அனுபவிச்சுன்னு இருக்கேன். எந்த பெருமானேனா அமர்ந்த நாதனை, அதாவது எனக்கு சுவாமியாக, எனக்கு ஏற்ற சுவாமியாக இருக்கக்கூடியவனை. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு ரத்தனம் செய்யும் போது அந்த ஆசிரியர்களோடு ஒன்றாகவே ஆகி அவர்களோடு கலந்து இருந்து அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் சுவாமியாக எம்பெருமான் இருக்கிறான். அவன் அமர்ந்த தன் பழனா, அவன் தனக்கு ஏற்றதான ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்து இந்த திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையிலே இருக்கிறான். அதை தன்னுடைய சொந்த ஊராக நினைத்து, தம்பதி என்னுடைய ஊர் இது என்பதாக நினைத்து திருச்சிற்றாற்றங்கரையான் அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் எழுந்தள்ளியிருக்கிறான். அந்த ஊரிலே அமர்ந்த சீர் 3000 வேதியர்கள் அப்படின்னு நல்ல கல்யாண குணங்களோடு கூடியிருக்கக்கூடிய 3000 வேதியர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவனி தேவர் பிராமணர்கள் வாழ்வு அமர்ந்த மாயோனை, அவர்களுடைய வாழ்வுக்காக ஏற்றதாக இந்த பெருமான் இருக்கான். அதாவது 3000 வைதிகர்கள் என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுகிறார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுமாறு அதுக்காகவே அந்த ஊர்ல வந்திருக்கான். அவர்களெல்லாம் பெருமாளை எப்படி சேவிப்பார்களோ அவர்களுக்கு ஏற்ற சேவை கொடுக்கணுங்கிறதுக்காகவே அந்த பெருமான் இருக்கான். அதனால அவனி தேவர் வாழ்வு அமர்ந்தநாதனாக எம்பெருமான் இருக்கான். அவன் மாயோனை முக்கன் அம்மானை நான் முகனேனே, பிரம்மா ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை நான் அனுபவித்தேன், கிட்டி அனுபவித்தேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இங்கேயும் போன பாசுரம் மாதிரி நிறைய அர்த்த விசேஷங்கள் இருக்கு. முதலாவது அமர்ந்த நாதனை, நாதன்னா சுவாமின்னு அர்த்தம், அமர்ந்தானா ஏற்றவனான, நமக்கெல்லாம் ஏற்றவனான சுவாமி, அனுரூப நாயகன். வேற யாரையாவது நாயகனாக நாம சொன்னால் அது கர்மாதீனமாக வந்ததாக இருக்கும். ஆனால் சுபாவ பிராப்தமாக நிருபாதிகமாக ஒரு சுவாமியாக பெருமாள் இருக்கிறபடினாலே இவன் தான் நமக்கு ஏற்ற சுவாமியாக ஆகிறான். மற்றெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்ட, அதாவது தம்மேலே ஏற்றி வச்சுன்றதா இருக்கும் அப்படின்னாரு. அதனால அமர்ந்த நாதனை. அடுத்தது அவரவராகி அவர்க்கு அருள் அருளுமம்மா ஆணை. யாருக்கா ஒருத்தருக்கு பெருமாள் அருள் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவராக ஆகி அருள் செய்கிறாராம், அவரவராக ஆகி அருள் செய்கிறார். அவர்களோடு கலந்து நெருங்கி அவர்களோடு கூடவே இருந்து, வேற 2 பேரும் ஒண்ணுதானே எல்லாரும் சொல்லும்படியாக கூட இருந்து அப்படி இருந்து அனுகிரகம் பண்றானா. இதுக்கு உதாகரணம் சுக்ரீவனுக்கு பெருமாள் இப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு. சுக்ரீவனுக்கு பெருமாள் பரம அனுகிரகம் பண்ணார், ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார், சுக்ரீவனுடைய விரோதியை போக்கினார், சுக்ரீவனுக்கு கைங்கரியத்திலே சேர்த்து கொண்டார், விசேஷ கைங்கரியம் பண்ணும்படியாக ஏற்பாடெல்லாம் பண்ணார், இப்படி எல்லாம் பண்ணார். இப்போ சுக்ரீவனுக்கு இத்தனை அருளும் பண்ண எம்பெருமான் எப்படி இருந்து பண்ணான்னா, சுக்ரீவனோட கூடவே இருந்து சுக்ரீவன் சொல்றான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் இவர், எனக்கு ரொம்ப வேண்டியவர் இவர் அப்படின்னு. அப்போ அவரவராகி அந்த சுக்ரீவனாகவே ஆகிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவு ஐக்கியம் வந்துருதுன்னு அர்த்தம். இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்துல ராம சுக்ரீவையோர் ஐக்கியம் தேவியேவும் சமஜாயத அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் இருக்கக்கூடியது வெறும் சக்கியம்னு சொல்லக்கூடாது, ஐக்கியம்னு சொல்லணும். அந்த அளவு ஒன்றி போயிருக்கிறார்கள் ரெண்டு பேரும். அப்படி சுக்ரீவன் சொல்ற நான் வேற நீ வேற இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதானேன்னு சுக்ரீவன் சொல்லும்படியாக அவராக ஆயிட்டார். அப்படி இருந்து ரட்சணம் பண்ணார், அப்படி இருந்து அனுகிரகம் செய்யக்கூடியவர். அவரவராகி அவருக்கு அருள் அருளும் அம்மானை, அவரவராகவே ஆகி அவர்கள்னா யார் யார் கேட்கிறாரோ அவர்களுக்கு அருளக்கூடியவர். வெறும் அருளும் அம்மானைன்னு சொல்லாமல் அருள் அருளும் அம்மானை, அருள்னா அருளப்படும் விஷயத்தை அருளுவோம். அதான் அவர்கள் என்ன கேட்கிறாரோ அந்த கேட்கிற விஷயத்தை தான் அருளும் போது அதை நன்றாக அருளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் கேட்டதை எல்லாம் அருளக்கூடியவன்கிறது சாரம். அருள் அருளுங்கிறது அழகான வார்த்தை. இது அதாவது அருளப்படும் விஷயத்தை அருளுபவன் அப்படின்னு அர்த்தம். வேடிக்கையா சொன்னா சுவாமி கொஞ்சம் தய பண்ணுங்க அப்படின்னாரு ஒருக்கார் முன்னாடி. அப்போ இப்படி பேசிட்டு இருந்தபோது கடைசியில தய பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தய பண்றதுக்காக தய பண்ணுங்கிற, அப்படி கொஞ்சம் தய பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய தய பண்றதுக்கு இப்ப தய பண்ணுங்கிற, அந்த மாதிரியாக அவர்களுக்கு அருள் அருளும் அம்மா ஆணை, அவர்களுக்கு அருளுவதை நன்றாக அருளக்கூடிய எம்பெருமான் அப்படின்னாரு. அவரவராகி அவருக்கு அருள் அருளும் அம்மா ஆணை அப்படிப்பட்ட சுவாமியை அமர்ந்த இந்த இந்த பாதத்துல இப்ப சொன்ன விஷயத்தை பிள்ளான் சொல்லும்போது ஆசிரித சம்ஸ்லேஷைக சுபாவனாய் மமநாதனாய் ஆசிரித சமீகித நிர்வர்த்தகனாயின்னு சொல்லிருக்க. ஆசிரிதர்களோடு சேருவதே சுபாவமாக அதுவே பரமபோகமாக கொண்டவன். அதான் அவரவராகிங்கிறதுக்கு அர்த்தம். மமநாதன் அப்படிங்கிறது அமர்ந்தநாதன்கிறதுக்கு அர்த்தம். ஆசிரித சமீகித நிர்வர்த்தகனாய் அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் செய்து கொடுபவன் அப்படிங்கிறது அவருக்கு அருள் அருளும் அம்மானை அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் அமர்ந்த தன்பழன திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரை யானை. அமர்ந்தான்னா இவனுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது அந்த திவ்ய தேசம். தன்பழன குளிர்ந்ததான தடாகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையாக திருச்சிற்றாற்றங்கரையான் அப்படின்னு சொல்லும்படி இருக்கிறது. கமல தடாக பரிவிருத்தமான திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையை போக பூமியாக உடையவனாய். அந்த திருச்சிற்றாற்றங்கிறத என்னுடைய ஊரு, நாங்க சந்தோஷமா இருந்துருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்றானோ. நம்ம ஊர்ல சந்தோஷம் அங்கே தம்பதின்னு வருது, இங்கே பின்னாடி தம்பதி தம்பதின்னு சேர்த்து படிக்கூடாது. அமர்ந்த சீர் மூவாயிரவர் வேதியர்கள் தம்பதி அவனி தேவர் வாழ்வு. தம்முடைய பதி தன்னுடைய ஊராக நினைச்சிருக்கான இந்த திருச்சிற்றாற்றங்கரையை தன்னுடைய ஊராக நினைத்து கொண்டு திருச்சிற்றாற்றங்கரையான்னு சொல்லும்படியாக பெருமாள் இருக்கார். அமர்ந்த சீர் மூவாயிரவர் வேதியர்கள் தம்பதி அவனி தேவர் வாழ்வு அமர்ந்த மாயோனை. அங்க திருச்சிற்றாற்றங்கரையிலே நிறைய 3000 பேர் இருக்கலாம். எல்லாம் அமர்ந்த சீர், நல்ல கல்யாண குணங்கள் உடையவர். அமர்ந்தான ஏற்றதான பொருத்தமான கல்யாண குணங்களை உடையவர். தங்களுடைய சொரூபத்துக்கு ஏற்றதான கல்யாண குணங்களை உடையவர்கள். தங்களுடைய சொரூபம் பகவத்தாஸ் என்ற சொரூபம், அதற்கு ஏற்றதான பக்தி முதலான கல்யாண குணங்களை உடையவர்கள். அமர்ந்த சீர் 3000 வேதியர்கள் எல்லாம் வேத ஞானம் உடையவர்கள். தம்பதி அவனி தேவர் வாழ்வு. தம்பதினா தன்னுடைய ஊரிலே இருக்கக்கூடிய அவனி தேவர் பிராமணர்களுடைய வாழ்வு அமர்ந்த மாயோனை. தம்பதிங்கிறது அங்கேயும் சேர்க்கலாம் இங்கேயும் சேர்க்கலாம். தம்பதி திருச்சிற்றாற்றங்கரையானைன்னு சொல்லலாம், இல்ல தம்பதி அவனி தேவர் வாழ்வு தம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய வாழ்வு அமர்ந்த மாயோனை. அவர்களுடைய வாழ்வுக்காக அமர்ந்த மாயோன் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர்கள் அனுபவிக்க வேணும் என்பதற்காக இங்கே திருச்சிற்றாற்றங்கரையிலே வந்து அமர்ந்தவன். 4000 எங்கள் வாழ்வே அப்படின்னு சொல்ற மாதிரி திருச்சிற்றாற்றங்கரையில இவர்களுக்கு உங்களுக்கு என்ன வாழ்வு அப்படின்னு கேட்டா எம்பெருமான் தான் எங்கள் வாழ்வு அப்படிங்கிறாளாம். அப்படி இருக்கக்கூடியவன் அவனி தேவர் வாழ்வு அமர்ந்த மாயோனை. அமர்ந்தானா ஏற்ற, அவர்கள் வாழ்வுக்கு ஏற்ற மாயோனாக இருக்கானா. என்ன கேட்டா அவர்கள் எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்பதற்காக அதற்கு ஏற்றதான சௌந்தரிய சௌசி இல்லாத கல்யாண குணங்களோடு இருக்கா எம்பெருமான். திவ்விதேசங்களிலே பெருமான் சௌந்தரிய சௌசீல்யாதிகளோடு இருக்கிறது எதுக்காக கேட்டா பக்தர்கள்லாம் அனுபவிக்கணுங்கிறதுக்கு தானே. தேசிக அபிதிஷ்டத்துல சொல்ற மாதிரி நான்கு அனுபவிக்கிறதுக்கு தானே உன்னுடைய திருமேனி இருக்கு. அந்த மாதிரியாக இவர்களுடைய வாழ்வுக்கு ஏற்ற மாயவனாக இருக்கானாம். அதற்குச்சிதமான சௌந்தரியாதைகளை கொண்டிருக்கிறான். பக்தர்கள் நல்லா அனுபவிக்கிறான்னா இன்னும் நல்ல ரூபத்தோட சேவை சாதிக்கிறான். நல்ல அலங்காரங்கள்லாம் நடக்கிறது. இத்தனை அலங்காரத்தோட பக்தர்கள் இன்னும் நல்லா அனுபவிப்பார்கள்னா அந்த அலங்காரங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்ல சோபையோடு கூட சேவை சாதிக்கிறான் பெருமான் அவர்களுக்காக. அதனால அவனிதேவர் வாழ்வு அமர்ந்த மாயோனை, அவனிதேவர்களுடைய வாழ்வாக அமர்ந்த மாயோன் அங்கே இருக்கக்கூடியவன், அவர்களுடைய வாழ்வுக்காக அவர்கள் அனுபவிப்பதற்காக அமர்ந்த அதற்கு உச்சிதமான சௌந்தரியம், அலங்காரங்கள், திரு ஆயுதங்கள், திரு ஆபரணங்கள், திரு வைபவங்கள் எல்லாத்தோடையும் அமர்ந்த மாயோன், அப்படிப்பட்ட ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிள்ளான் சீசுக்தி திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையை போக்ய பூமியாக உடையவனாய். திருச்சிற்றாற்றங்கரையில இருக்கான்ங்கிறது மாத்திரம் இல்லை, அதுதான் எனக்கு போக பூமி, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லிட்டு இருக்கானா. ஏன்னா தம் பதிங்கிற அப்படின்னால அந்த அர்த்தம் தெரியுது. வேத விதக்ரேசர பரமபுருட சரணாரவிந்த யுகளானுராக மகிமாவதாத ஹிருதயாரவிந்த திரிதசசத திவ்ய பூத ரஜனங்கள் வாழ்வு அமர்ந்த மாயோனை அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார் பாசுரத்துக்காட்டில் பெருசா சொல்றார் இவர். வேதவிதான வேதவித அக்ரேசர என வேதியர்கள், நல்ல வேதம் தெரிந்தவர்கள். அப்புறம் அமர்ந்த சீர்னு கல்யாண குணம் உண்டு, அது என்னன்னு கேட்டா சரணார விந்த யுகல அனுராக, பரமபுருஷனுடைய சரணார விந்தத்திலே ரொம்ப ஆசையோட பக்தியோட இருக்கிறது. அந்த மகிமையினாலே அவதாத ஹிருதயாரவிந்த, ஹிருதயம் நன்னா மலர்ந்து இருக்கான், சுத்தமா இருக்கான் அவளுக்கு. அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய திவ்ய பூசுர ஜனங்கள் வாழ்வு அமர்ந்த மாயோனே, அவர்களுக்கு வாழ்வுக்கு ஏற்ற கல்யாண குணங்களோடு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான், சௌந்தர்யாதிகளோடு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானை நான் அமர்ந்தேனே. அதுக்கு முன்னாடி முக்கணம்மானை நான்முகனை அப்படின்னு வந்து சொல்றார். அதாவது சிவனையும் நான்முகனையும் உடலை போன பாட்டில் இருந்து இந்த பாட்டிலையும் உடலை, அதுக்கு முன் பாட்டிலையும் பார்த்தோம். அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக, சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடியவனை, அவர்களையும் தன் விபூதியாக உடையவனை அப்படின்னு அர்த்தம். சகல தேவர்களுக்கும் நாதனை, அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அமர்ந்தேன், நான் நெருகி அனுபவித்தேன் என்பதாக அர்த்தம். அமர்ந்தநாதனை அவரவராகி அவர் கருளருளும் அம்மானை அமர்ந்ததன் பயண திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை அமர்ந்த சீர் மூவாயிரவர்கள் வேதியர்கள் தம்பதி அவனிதேவர் வாழ்வு அமர்ந்த மாயோனை முக்கணம்மானை நான் முகனை அமர்ந்தேனே. ஆசிரித சம்ஸ்லேஷைக சுபாவனாய் மம நாதனாய் ஆசிரித சமீகித நிர்வர்த்தகனாய் திரிநேத்திர சதுர்முக விபூதிகனாய் கமலதடாக பரிவர்த்தமான திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையை போக்ய பூமியாக உடையவனாய் வேதவிதக்ரேசர பரமபுருஷ சரணார் விந்த யுகுலானுராக மகிமாவதாத ஹிருதயார் விந்த திதச சத திவ்ய பூசுர ஜனங்கள் வாழ்வு அமர்ந்த மாயோனை அமர்ந்தேன் என்கிறார். ஸ்தோத்திரம் பண்ண முடியலையேன்னு சொன்னார், ஆனா கூட அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய பாக்கியத்தை சொல்றார். இப்படியாக அந்த எம்பெருமான் சகல சீவைஷ்ணவர்களோடும் அங்கே சேவை சாதிக்க ஆழ்வார் தன்னுடைய சந்தாபம் எல்லாம் தீரப்பெற்று அவனை அனுபவித்து பிரீத்தராக உகந்தவராக ஆகிறார் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியுடைய சாரம். அதுக்கப்புறம் இவருடைய பலஸ்ருதி தேனிலன் பாலை கண்ணலை அமுதை திருந்துலகுண்ட ஒம்மானை வானனான் முகனை மலர்ந்த தன் கொப்பூழ் மலர் மிசை படைத்த மாயோனை ஓனைவன் குருகூர்வன் சடகோபன் சொன்ன ஆயிரத்துளிப்பத்தும் வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே. எம்பெருமான் பரமபோக்கியமாக இருக்கக்கூடியவன். தேனை, நன்பாலை, கண்ணலை, அமுதை இப்படியெல்லாம் போக்கியமாக இருக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, தெரிந்து உலகாண்ட அம்மானின் லோகத்தை மொத்தத்தையும், உலகு உண்ட அம்மானின் லோகத்தை மொத்தத்தையும் சம்மாரம் செய்த எம்பெருமான். அது மட்டுமல்லாமல் வானநான்முகனை, ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நான்முகனை தன்னுடைய திருக்குப்பூடிலே அந்த தாமரை பூவிலே படைத்தவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து வன்குருகூர் வன் சடோபன் சொன்ன ஆயிரத்துள் இப்பத்தும் யார் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்களை இந்த பாசுரமங்களானது வானேற்றி வைக்கும், சீவைகுண்ட லோகத்திலே ஏற்றி வைத்தும், வானின் மீதேற்றி அருள் செய்யும். இது இந்த திருவாய்மொழி. அது மட்டுமில்லாமல் முடிக்கும் பிறவி மாமாய கூத்தனையே. பிறவி சம்சாரத்துல மாமாய கூத்து, ஆச்சரியமான கூத்து நடக்கிறது, மேலும் கீழுமாக திருப்பி திருப்பி जननम அப்படினோ அப்புறம் சொர்க்க நரகம் மறுபடியும் ஜனனம் அப்படினு வந்துன்றிருக்கிற இந்த சுழற்சி இதுதான் பெரிய கூட்டு. இதை முடிக்கும். இன்னும் இப்படி இருக்காது, மோட்சமே கொடுக்கும். இந்த திருவாய்மொழி அந்த ஒரு கூத்தை முடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே எம்பெருமானை பற்றி சொல்லும் போது பரம போக்கியனானவன் அப்படிங்கறத சொல்லும் போது தேனை, நன்பாலை, கண்ணலை, அமுதை அப்படின்னு 4 இருக்கு. தேன் தெரியும் எல்லாருக்கும், தேன் போல போக்கியமானவன். கண்ணல் அப்படின்னா கரும்பு போல போக்கியமானவன். அமுதம்னா அமிர்தம் போல போக்கியமானவன். அது மாதிரி பால் போல மதுரமானவன். நன்பால் அப்படிங்கிற நல்ல பால் அப்படின்னு ஒண்ணு கூட சொல்லியிருக்க, மதுரமான பால் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் மது மதுர பய கண்டாமிருதவத் போக்யனாய். கண்ணலைனா கல்கண்டுன்னு அர்த்தம் பண்றது, கல்கண்டா. அப்புறம் அமுதம், அமுதவத்து போக்யனாய். எம்பெருமான் அதே போல போக்யனாக இருக்கான். அடுத்த விஷயம் திருந்து உலகுண்ட ஒம்மானை அப்படின்னு, சகல லோகத்தையும் உண்டவன் அப்படின்னு அர்த்தம். திருந்து அப்படின்னா அப்படி அந்தந்த சுபாவத்தோட இருக்கக்கூடிய லோகத்தை எல்லாம் உண்டவன் அப்படின்னு. நிகீர்ண சகல லோகனாய் அப்படின்னு சாதிச்சார். சகல லோகத்தையும் சம்ஹாரம் செய்தவன் அர்த்தம். அப்புறம் சிருஷ்டி பண்ணும்போது என்ன பண்ணாங்கட்டா, வானண்ணான் முகனை மலர்ந்ததன் கொப்புள் மலர்மிசை படைத்தமாயோனே. அந்த தேவலோகத்துல மேல சத்தியலோகத்துல இருக்கிற நான்முகனை தன்னுடைய கொப்புள் மலர் அதாவது தாமரைப்பூ அது மேலே படைத்த எம்பெருமான் மாயோன் ஆச்சரியமாக இருக்கக்கூடியவன். ஸ்வநாபி கமலோத்பூத சதுர்முகனாய். மாயோனை அப்படிங்கிறபடினால ஆச்சரிய பூதனாய். அடுத்து கோனை என்று இருக்கப்படினால சர்வ சுவாமியாய். கோன்னா சுவாமின்னு அர்த்தம். ஆக சுவாமியாக இருக்கக்கூடியவன். இத்தனையும் எம்பெருமானை சொல்றது. திருந்துலகுண்டாம் மானை வானனான் முகனை மலர்ந்த தன் கொப்புள் மலர்ந்த பிரகாசிக்கிற தன்னுடைய கொப்பூழ் மலரிலே பிரம்மாவை படைத்த மாயோனை. கொப்பூழ் மலர் மிசை படைத்த மாயோனை அப்படின்னு சொல்லிட்டு கோனை சுவாமியை வன் குருகூர் வன் சடகோபன் சொன்ன ஆயிரத்தொழிப்பத்தும். சடோபனே வன் சடகோபன் ரொம்ப உதாரமானவர். அவர் இருக்கக்கூடிய குருகூர் அப்படிங்கிறது வன் குருகூர், அதுவும் சிரேஷ்டமானதுன்னு அர்த்தம். இந்த 1000 நமக்கு கட்டாயம் சீவைகுந்தத்தை கொடுக்கும், சம்சாரத்தை போக்கடிக்கும். என்ன பண்றோம்னா வானின் மீதேற்றி அருள் செய்து, ரொம்ப கிருபை செய்து, அருள் செய்துங்கிற முதல்ல வச்சுக்கணும், ரொம்ப கிருபை செய்து நம்மை சீவைகுண்டத்துக்கு அனுப்பும். இது மட்டுமல்லாமல் முடிக்கும் பிறவி மாமாய கூத்தனையே, சம்சாரங்கிற மாமாயம் ஆச்சரிய கூத்தினை முடித்து வைக்கும் அப்படின்னு அர்த்தம். மது மதுரபய கண்டாமிருதவத் போக்ய பூதனாய் நிகீர்ண சகலலோகனாய் ஸ்வநாபி கமலோத்பூத சதுர்முகனாய் ஆச்சரிய பூதனாய் சர்வ சுவாமியாய் இருந்த திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை வன்குருகூர் சடகோபன் சொல் 1020 அருள் செய்து வானின் மீதேற்றி. வானின் மீதேற்றி அருள் செய்துங்கிறது முன்ன மாத்திடுவோம். முதல்ல கிருபையோடு கூட வானின் மீதேற்றி, பின்னை சம்சார பந்தத்தை போக்கும் என்கிறான். பிறவி மாமாய கூத்தை முடிக்கும் அப்படிங்கிறதுனால சம்சார பந்தத்தையே போக்கடிக்கும் என்று சொன்னதாக ஆயிற்று. மோட்சத்தையும் கொடுத்து சம்சார அதாவது வாணி மீது சீவகுண்டத்தை கொடுத்து திருப்பி சம்சாரமே இல்லாதபடியாக மோட்சத்தை கொடுத்ததாக. வானின் மீது ஏற்றி, வானின் மீது ஏற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே. ஸ்லோகம் துர்தாந்தே பேந்திரபங்காத் சுப நிலையதயா சாம்யதச்சேதரேஷாம் ஸ்வாயத்தத்வேன பானாத் ஸ்ருத ஹிருதி சததம் தேவதா தைவதத்வேஷி சங்கே மித்ரா மித்ருத்வ யோகாத் ஜகதுதய கிருதேஹி தேவதாத்மத்வ முக்யைஹி சீமான் வைகுண்டநாத ஸ்தித விஹித சமக்ரான் வபூமான் வபாவி. சமக்ரத்வ பூமான் வபாவி. இன்னைக்கு பாசத்தை பார்த்தது 1வது. ஜகதுதய கிருதேகே அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஜகத்தை சிருஷ்டி பண்றவன், சம்ஹாரங்கள்லாம் பண்றவன் அர்த்தம். நான் படைப்போடு கடுப்பு காப்பவன் அப்படின்னு முதல்ல படைப்பு சொன்னா மற்றெல்லாம் என்னென்ன செய்கிறான் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். அப்புறம் தேவதாத்மத்துவ முக்கிய, தேவர்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது. முக்கன் அம்மானை, நான்முகன் அம்மானை, அதுக்கு முன்னாடியாக பிரம பரம்பரன் சிவவிரான் அவனே அப்படிலாம் சொல்லி தேவர்களுக்கெல்லாம் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறத சொன்னார். அப்புறம் சீமான், இப்படிப்பட்ட சரித்திரங்கள்னாலே இந்த இடத்துலயும் இந்த கடைசி பாசுரத்துல தேவர்களுக்கெல்லாம் அந்தரியாமையா இருக்கான்ங்கிறத முக்கணமானை நான்முகனை அமர்ந்தேனே அப்படின்னு சொல்ற. சீமான் வைகுண்டநாத கிருத விகித சமக்ரத்வ பூமா, ஆசிரியர்கள் என்னென்ன ஆசைப்பட்டார்களோ அந்த ரீதியிலே சமக்கிர பெருமையையும் உடையவன் அப்படிங்கிறதாக எம்பெருமானை இங்கே ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஸ்ருத விகித சமக்ரத்வ பூமான் பபாவி என்பதாக சொல்லுகிறார். இப்படியாக திருச்சிற்றாற்றங்கரை திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுபவமானது திவ்ய தேச அனுபவமாகவும் அதே சமயம் ஆழ்வாருடைய தாபம் தீர்க்கும்படியான அனுபவமாகவும் ஆயிற்று. அந்த ரீதியிலே ஆழ்வார் இதை அனுபவித்து நமக்கும் சம்சார பந்தத்தை போக்கும்படியான திருவாய்மொழியை அருளி செய்கிறார். இனி அடுத்தது மாயக்கூத்தா பார்க்கணும். பின்னாடி மாயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் முகிழதா சாயல் சாமத்திருவேணி தன் பாசடையா தாமரணில் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயே, மறுபடியும் ஒரு நாள் கார வாராயே என்று மறுபடியும் எம்பெருமானை கூப்பிட ஆரம்பிக்கிறார். இப்பதான் அனுபவித்தார், மறுபடியும் கூப்பிட ஆரம்பிக்கிறார். என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.